ஸோ இது பார்த்தோன்னா இது தான் வந்து ஃபினிஷ்டு அவுட்புட். ஸோ இது வந்து கார்னர் ஸ்பேஸ் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து எடுத்துக்கும். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு கார்ட்ஸ்டாக் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் செய்ய போகிறது வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பிங்க் அண்ட் பர்பிள் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம பெட்டல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ பெருசாக வரும் இந்த ரோஸு, ஒரு ரோஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு வருது. ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ பிங்க் ஷேடில் பண்ண போகிறோம். ஸோ இதை ஹாஃபாக அப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. தென் இதை வந்து இன்னொரு ஹாஃபாக அப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. தென் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பெட்டல் ஷேப் வந்து வரைய போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஷேப் தான். ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சம்மு சம்மு ப்ளீஸ்டா. பாப்பா பாப்பா கட் ஆகிடும் அப்படி அமுக்குனீங்கன்னா. ஸோ இதில் ஃபோர் கடிச்சிருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொன்று வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் வந்து பண்ண போகிறோம். குழந்தை வந்து வீடியோ ஆஃப் பண்ணிகிட்டே இருப்பான். அம்மா சம்மு சம்மு அம்மா அடிச்சுடுவேன், இப்போ அப்படி பண்ணாது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு த்ரீ அதோ இப்படி வருது பார்த்தீங்கன்னா. அப்புறம் நான் வீடியோவில் காட்டிடுவேன் டிஸ்டர்பிங் கேர்ள்னு. ஒரு மம்மி வீடியோ எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு. நோவா, ஓகே அப்போ தான் பண்ணாத. இதுல வந்து இப்ப நம்ம பெட்டல் டிரா பண்ணிக்கலாம். பெட்டல் மாதிரி வந்து டிரா பண்ணிருக்கேன். சோ இதே மாதிரி இன்னொரு செட்ல வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஓரம் மட்டும் ஃபோல்டு பண்ணிக்க போகிறோம். கார்ட்போர்டில் வந்து சர்க்கிள் ஷேப்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த ப்ரிசிஷன் நைஃப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி லார்ஜ் பெட்டல்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா, இப்போது சென்டரில் வந்து ஒரு ஸ்லிட் போட்டுக்கலாம். இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஸ்லிட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் போட்டுக்க போகிறோம். இதுக்கு வேண்டாம், இதுக்கு மட்டும். அண்ட் நான் சென்டரில் வைக்கிறதுக்கு வந்து ஒரு கார்போர்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு லீஃப் பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் ஹாட் க்ளூ எடுத்துக்கோங்க. அண்ட் சென்டரில் வந்து கொஞ்சமாக ஒரு க்ளூ. ஓகே, இதை வந்துட்டு இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த சைட்ஸ்லாம் ரோல் பண்ணி விட்டதுக்கு அப்போ தான் அந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல டீட்டெயில் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வைக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் இந்த லார்ஜ் பெட்டல்ஸையும் இந்த நடுவில் வர சென்டர் பெட்டல்ஸையும் நான் ஃபுல்லாக வந்து இது மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒட்டியாச்சு. அண்ட் சென்டர் மோஸ்ட் வந்து பண்ணலை, பிகாஸ் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இப்போ நம்ம அவுட் சைட் லைன் வந்து ஒட்டிடலாம். ஸோ ஒட்டுறது வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் லேயர் தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஓவர் லேப் பண்ணுற மாதிரி இன்னொன்று போட்டு போகிறோம். பண்ணிக்கலாம். இந்த பெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ரோல் பண்ணி விடலாம். இதுதான் ஃபஸ்ட் லேயர். இப்போ வந்து நம்ம செகண்ட் லேயர் வந்து போட்டு போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா செகண்ட் லேயரும் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த தேர்ட் லேயர் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நம்ம அழகாக பண்ணால் மட்டும்தான் இந்த ஃப்ளவர் அழகாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ பெட்டல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து அதை வந்து இன்வாடாக இது ஒரு பக்கமாக வந்து இது பண்ணிவிடுங்க. இப்படி வச்சு இந்த இடத்துல ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம க்ளூ போட போகிறோம். க்ளூ போட்டு தெரியுது இந்த மாதிரி வரணும். நெக்ஸ்ட் இது என்ன பண்ண போகிறோன்னா, இது மாதிரி இந்த இடத்துல ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த கார்னர்ஸ் ரெண்டு பக்கமும் கம் போட்டுக்கணும். ஓகே, கார்னர்ஸ் ரெண்டு பக்கமும் போட்டுட்டு உள்ள உள் பக்கமா இருந்து நல்ல பிரஸ்ட். இப்போ பார்த்தோன்னா நான் வந்து த்ரீ ஷேட்ஸில் இந்த ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஃப்ளவருக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்கேன்னா, இது மாதிரி வந்துட்டு ஒரு யான் வச்சு இது பண்ணியிருக்கேன். அண்ட் இதை மாட்டுறது வந்து நான் புஷ்பின்ஸ் வச்சு தான் மாட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல மாட்ட போகிறோன்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த புஷ்பின் அட்டாச் பண்ணிவிட்டு அதில் வந்து இதை மாட்டி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த இது மார்க் நான் வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் இந்த இடத்துல வச்சு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்த நான் இப்போ மார்க் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல வந்து இப்போ நான் புஷ்பின் போட்டுற போகிறேன். ஸோ புஷ்பின் இது பண்ணுறதுக்கு ஹேமர் வச்சு லைட்டாக உள்ளது அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஹேங் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நான் மிச்சம் ரெண்டு ஃப்ளவர்ஸ்க்கும் பண்ணிட போகிறேன். ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்ட கோல்டு கலர் சார்ட் பேப்பர். ஸோ அதை வச்சு வந்து நம்ம லீஃப் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆர்டினரி பேப்பரில் வந்து ஒரு லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம அந்த ஃப்ளவர்ஸ்க்கு பக்கம் ஃபில் பண்ணோம்னா இன்னும் நல்லா பார்க்க க்ரௌடடாக தெரியும். ஸோ இது மாதிரி நான் வந்து இப்போது பர்பிள் ஷேட் அண்ட் கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எங்கே வந்து இந்த லீஃப் வைக்க போகிறோன்னு சும்மா பொசிஷன் பண்ணி பாருங்கள். வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஸோ இந்த டபுள் சைட் ஸ்டிக் எடுத்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் தின்னானது. ஸோ நமக்கு வச்சுட்டதுக்கப்புறம் ஒட்டினதுக்கப்புறமும் நல்லா இல்லைன்னா நம்ம எடுத்துகிட்டு வேறு இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான். ஸோ இது பார்த்தோன்னா இதுதான் வந்து ஃபினிஷ்டு அவுட்புட். ஸோ இது வந்து கார்னர் ஸ்பேஸ் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து எடுத்துக்கும். ஸோ இதை நீங்கள் கிட்ஸ் நர்சரிக்கு பண்ணுறீங்கன்னா, இல்லை உங்கள் ரூமுக்கு பண்ணுறீங்கன்னா, இதுக்கு நியர்பை வந்து உங்கள் நேமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் நேம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆர் எனி கோட்ஸ், இப்போ உங்கள் ட்ராவல் பிடிக்குன்னா சேவ் ட்ராவல் ரிப்பீட் அது மாதிரி ஏதாவது கோட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டால் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சர்வ ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.